வன பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதா மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த மசோதா பற்றிய விவரங்களை நாடாளுமன்ற நிகழ்வுகள் பகுதியில் விரிவாக பார்க்கலாம். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் கடந்த வாரம் தொடங்கிய நிலையில் இந்த தொடரில் பல்வேறு மசோதாக்களை தாக்கல் செய்ய மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. இதற்கிடையே கடந்த மார்ச் 29ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்த வன பாதுகாப்பு திருத்த மசோதாவானது நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஒப்புதலை பெற்ற நிலையில் தற்போது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. முதல்ல இந்த மசோதா எதற்காக கொண்டு வரப்பட்டது என பார்க்கலாம். அதாவது சர்வதேச எல்லைப்பகுதிகளிலிருந்து 100 கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய 10 ஹெக்டர் அளவிலான வன பரப்புகளை வன பாதுகாப்பு சட்டத்துக்குள்ளே உட்படாது என திருத்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்பகுதிகளில் பாதுகாப்பு சார்ந்த கட்டமைப்புகளை மேற்கொள்வதற்காக இந்த சட்டம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்குது. அது மட்டுமல்லாமல் நிலச்சரிவு, வெள்ளம் உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களால் அதிக பாதிப்புக்குள்ளாகும் இமாச்சல பிரதேஷ், உத்தரகண்ட், சிக்கிம் போன்ற மாநிலங்களில் இனி சாலை வசதி மற்றும் அணை கட்டுவது போன்ற கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக வன பாதுகாப்பு திருத்த மசோதா வெளிப்படையாக அனுமதித்திருக்கிறது. மேலும் இந்த மசோதா மூலம் வனப்பகுதிகளை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கக்கூடிய பழங்குடியினர்களுக்கான பள்ளி, சாலைகள் உள்ளிட்ட அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தவும் மத்திய அரசு தெரிவித்திருக்கு. இந்த நிலையில் வன பாதுகாப்பு திருத்த மசோதாவுக்கு சூழலியல் ஆர்வலர்களும் பழங்குடியினரும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வராங்க. மத்திய அரசால் வனம் என்று அங்கீகரிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மட்டுமே இனி வன பாதுகாப்பு சட்டம் பொருந்தும் என இந்த திருத்த மசோதாவில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது உச்சநீதிமன்றம் கடந்த 1996 பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக உள்ளதாக சூழலியல் ஆர்வலர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வராங்க. இந்த சட்டம் குறித்து மேலும் நம் தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக சூழலியல் ஆர்வலரும் வழக்கறிஞருமான வெற்றிசெல்வன் கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கலாம். சார், வன பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதானது தற்போது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்த மசோதாவை ஆரம்பத்திலிருந்தே உங்களை போன்ற சூழலியல் ஆர்வலர்கள் எதிர்க்க காரணம் என்ன? அதாவது மணிப்பூர்ல இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துட்டு இருக்க இந்த ஒரு நேரத்துல மணிப்பூர் உள்ளிட்ட வட மாநிலங்கள், அந்த வடகிழக்கு மாநிலங்களை நேரடியாக பாதிப்பு உடைய செய்யக்கூடிய ஒரு மசோதா பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் அமெண்ட்மெண்ட் பில். ஏன்னா இந்த சட்டத்தின் கீழாக வனத்தின் மீது பழங்குடிகளுடைய ரைட்ஸ் உரிமை இருக்குங்களா, அது வந்து பறித்தெடுக்கப்படுகின்றது இந்த சட்ட திருத்தங்கள் மூலமாக. இன்னைக்கு மணிப்பூர்ல முக்கியமா இவ்வளவு பெரிய கலவரம் நடப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா அங்க அந்த பழங்குடிகள் தங்களுடைய உரிமைகள் பறிபோகுது, அது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள், மண் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் தான், அதுவும் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. அந்த ஒரு காலகட்டத்துல நீங்க இப்ப இந்த சட்டத்தின் மூலமாக அவங்களுடைய உரிமைகளை பறித்தெடுப்பது வகையில ஒரு சட்டத்தை கொண்டு வரீங்க, அதுவும் எவ்விதமான ஒரு விவாதம் இல்லாமல். இந்த சட்டம் திருத்தம் வந்து முன்மொழியப்பட்ட அந்த முதல் நாள்ல இருந்து இதுக்கு கடுமையான எதிர்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாகவே இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு முன்னாடி இந்த பில் வந்து அனுப்பி வச்சும் போது பாத்தீங்கன்னா நாடுங்களுமே வந்து இதுக்கு எதிராக வந்து கருத்துக்கள் வந்து பதிவு செய்தோம். அதுவும் குறிப்பாக எல்லையோர பகுதிகளில் வந்து எந்த விதமான திட்டங்கள், அரசனுடைய ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு இந்த சட்டத்தின் கீழாக முன் அனுமதி தேவையில்லை அப்படின்னு ஒரு விதிவிலக்கு கொண்டு வராங்க. அப்படி அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் என்டையர் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய எந்த இடத்துலயுமே எந்த முன் அனுமதி இல்லாமல் திட்டங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு ஆயிடுது. கூட இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை இந்த சட்டத்துல இந்த சட்டத்திருத்த என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் ட்ரில்லிங் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அதாவது என்னன்னா வனத்தின் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதியில இருந்து ட்ரில் பண்ணி வனத்து கீழே இருக்கக்கூடிய கனிம வளங்களை வந்து சோதிப்பது, அதை வந்து ஆராய்வது, இந்த மாதிரி திட்டங்களுக்கும் முன் அனுமதி தேவையில்லை அப்படின்னு ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வராங்க. அப்ப இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா காடுகள் இருக்கக்கூடிய கனிம வளங்கள் வந்து கண்ணாபின்னு வந்து சுரண்டி எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மூணாவது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சட்ட திருத்தம் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா நிறைய இடங்களுக்கு ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது தேவையில்லை, குறிப்பாக சாலை போடுகின்ற திட்டங்களுக்கு, ரயில்வே போன்ற திட்டங்களுக்கு அதுக்கெல்லாம் ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் தேவையில்லைன்றாங்க. ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வந்து ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் எப்படி வாங்கணும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ரைட் டு ஃபாரஸ்ட் ஆக்ட்ல வந்து இருக்கு. அதுலதான் பழங்குடிகளுடைய பஞ்சாயத்து, அந்த லோக்கல் பஞ்சாயத்தினுடைய அனுமதியோடு தான் காடு சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்த திட்டமாக இருந்தாலும் கொண்டு வரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்போ இன்னைக்கு ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வாங்க வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு ஆயிடுச்சுன்னா பழங்குடிகளுடைய பஞ்சாயத்தினுடைய அனுமதிகள் இல்லாம எந்த திட்டத்தையும் வனப்பகுதியில கொண்டு வரலாம்.
வன பாதுகாப்பு திருத்த சட்ட மசோதாவால் வனப்பகுதியில் வசிக்கக்கூடிய மக்களுக்கான சாலை உள்ளிட்ட உள்கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்கான வசதியாக இருக்கும்னு மத்திய அரசு சொல்லுது. இது நியாயமான ஒன்றை தானே இருக்கு? இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்பவும் நடைமுறையில் வனம் சார்ந்த கூடிய பகுதியாக இருந்தா எந்த பகுதியிலுமே நீங்க வந்து சாலைகள் அமைக்கலாம், ரயில்வே திட்டங்களை கொண்டு வரலாம், வேற எந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் கொண்டு வரலாம். அதுக்கான முழுமையான தடை அப்படிங்கிறது கிடையாது. இதுல வந்து என்னன்னா, இந்த சட்டம் வந்து ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் தான். நீங்க ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்பாக அந்த திட்டத்தின் காரணமாக அந்த காட்டுக்கு என்ன ஆகும், காட்டு உயிருக்கு என்ன ஆகும் என்பதை ஆய்வுப்படுத்தி அதன் அடிப்படையில திட்டத்துக்கான அனுமதி தருவாங்க. நீங்க வந்து இப்போ இவ்வளவு கிலோமீட்டர்ஸ்க்கு ரோடு போடணும் அப்படின்னு ஒரு திட்டம் ப்ரொபோசல் வச்சாங்கன்னா, இந்த இடத்துல வேண்டாம், இந்த மாற்றுப்பாதையில வைங்க அப்படின்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு சஜஸ்டன் பண்ணலாம். பழங்குடிகள் வந்து சஜஸ்ட் பண்ணலாம். அப்ப என்னன்னா, பழங்குடிகளுடைய கன்சர்னோட ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுடைய அனுமதியோடு நீங்க திட்டத்தை நிறைவேற்றலாம். திட்டத்தை முழுமையா நிறைவேற்றக்கூடாதுன்னு தடுக்கிற வேணா அந்த மாதிரி சட்டங்கள் கிடையாது சரிங்களா. எந்த ஒரு காடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முக்கியமான எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக இருந்தாலும் அதுக்குள்ளாக சாலைகள் அமைப்பதற்கோ, ரயில்வே திட்டங்கள் கொண்டு வரதுக்கோ, டெலிகம்யூனிகேஷன் திட்டம் கொண்டு வரதுக்கோ, வேற கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவதற்கோ தற்போது இருக்கக்கூடிய எந்த சட்டம் எந்த விதமான தடைகளும் கிடையாது. ஒரே நிபந்தனை என்னன்னா, நீங்க சில அதிகாரிகளிடம் சில அதிகார அமைப்புகளிடம் அனுமதி வாங்கணும், மக்கள்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் அப்படிங்கிறது. அது டெமோக்ராட்டிக்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு செக் அண்ட் பேலன்ஸ். அதையவே நீங்க காலி செய்யறீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப அன்டெமோக்ராட்டிக் அப்படின்னு நம்ம பார்க்கணும். வனப்பகுதிகளுக்கு நடுவே மேற்கொள்ளப்படும் கட்டுமானங்கள் வளர்ச்சியை நோக்கியே இருந்தாலும் வனத்திற்கும் வன உயிர்களுக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாமல் அனைத்துக்குமான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் கருத்தாக இருக்கிறது. மீண்டும் சில முக்கிய தகவல்களுடன் நாடாளுமன்ற நிகழ்வுகள் பகுதியில் பார்க்கலாம்.